என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மறால உள்ள சேத்தம் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல் மைசூர் போண்டா. இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கப் மைதா, கால் கப் அரிசி மாவு, அரை கப் தயிர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி. நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு தலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். இது வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட். இப்போ நம்ம மைசூர் போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் மைதா இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கால் கப் அரிசி மாவு, அப்புறம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிப்போம். இப்ப அதுல 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் தயிர் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் பேட்டர் கன்சிஸ்டன்சியில வரணும், அதனால கொஞ்சமா நம்ம வாட்டர் எடுத்து இதுல இப்ப ஆட் பண்ணிக்கணும். மொத்தமா ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப வந்து நம்ம மாவை இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து எப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமா தண்ணி ஆயிரும். இன்கேஸ் தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு மாவு ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்புல வச்சு அதுல தேவையான எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயும் ஹீட் பண்ணும் போது வடை சட்டியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா போண்டா வந்து வெளியே நல்லா வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கையில் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து அதில் வந்து நீங்கள் போடலாம். நம்ம இப்போ போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அ
அதே மாதிரி இந்த மாதிரி போண்டா போடும்போது நிறைய போட்றாதீங்க எண்ணெயில, ஏன்னா அது வேகறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நிறைய போட்டீங்கன்னா போண்டா வந்து ஒழுங்கா வேகாது. அதே மாதிரி நம்ம இது சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம போட்டோடனே நீங்க எப்படி போட்டாலும் அது உப்பிட்டு நம்மளுக்கு வந்து போண்டா ஷேப்ல வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, ஃபுல்லாக மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம போண்டா நல்லா வெந்துருச்சு. முன்னாடி நம்ம ஃப்ளாட்டாக போட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி போண்டா மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து போண்டாவை வந்து எடுத்துடலாம். இதோ நம்மளோட சுட சுட மைசூர் போண்டா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்க தேங்காய் சட்னி இல்லைனா கடலை சட்னியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் இப்ப இந்த மைசூர் போண்டாவை சாப்பிட போறேன், இதோட ஒரு டீ இல்லைனா காஃபி போட்டு நல்லா என்ஜாய் பண்ண போறேன். இப்ப வந்து இதை நம்ம எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சொல்லி. நீங்களும் இதை வந்து செஞ்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் இந்த கடையை சாத்திட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு ஒரு புதிய ரெசிபி அண்ட் புதிய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க.